கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கு எதிராக கண்டபடி பேசி அவதூறு பரப்பியதாக கூறப்படும் நடிகர் மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை நகர காவல் ஆணையருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் மன்சூர் அலிகான் இதுகுறித்து கூறிய மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் இந்த மனு சனிக்கிழமையன்று பெறப்பட்டதாகவும் அது குறிப்பிட்ட அதிகார வரம்பிற்குள் வருவதால் கூடுதல் ஆணையருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்ற வெள்ளிக்கிழமை நடிகர் விவேக் அனுமதிக்கப்பட்ட வடபழனியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தடுப்பூசி குறித்து எந்த தெளிவும் இல்லை என்று கூறி மக்களை தவறாக வழிநடத்தியதாக சுகாதார செயலாளரை குற்றம் சாட்டினாா் மேலும் அரசை குற்றம் சாட்டியும் ஆவேசமாக பேசியிருந்தார் செய்தியாளர்கள் முகமூடி அணியக்கூடாது என்றும் கூறிய அவர் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை எடுக்க அரசாங்கம் மக்களை கட்டாயப்படுத்துகிறது என்றும் கூறினார் விவேக் தடுப்பூசி எடுத்துக் அவர் வாழ்ந்திருப்பார் என்று கூறிய அவர் எனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் தெருக்களில் தூங்கினேன் பிச்சைக்காரர்களுடன் உணவை பகிர்ந்து கொண்டேன் எனக்கு வைரஸ் வரவில்லை அதனால் முகமூடிகளை அரசாங்கம் கட்டாயமாக்க கூடாது என்று கூறியதாக உரிய ஆதாரங்களுடன் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரின்படி நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர போலீஸ் கமிஷனருக்கு டிஜிபி திரிபாதி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனவே நடிகர் மன்சூர் அலிகான் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீஸ் வட்டாரத்தில் இருந்து தகவலும் வெளியானது இதுகுறித்து கூறிய மன்சூர் அலிகான் தனது பேட்டியை மாநகராட்சி ஆணையர் தவறாக புரிந்து கொண்டதாகவும் உள்நோக்கத்தோடு தடுப்பூசி குறித்து அவதூறு பரப்பவில்லை எனவும் எதேச்சையாக பேட்டியில் வெளிப்பட்ட கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறிய அவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார்